ஸோ இது வந்து ஐஓடி பேஸ்டு சர்வேலன்ஸ் ரோபோட் பார்க்குறோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து மோட்டார் டிரைவர் என்னென்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஐஓடி பேஸ்டு கண்ட்ரோல் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நோட் எம்சியூன்னு சொல்லக்கூடிய வைஃபை வழியாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சர்வேலன்ஸ் ரோபோட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ரா ரேட் பேஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணக்கூடியது ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து மெட்டல் டிடெக்டர். ஸோ இது காயில் டைப் மெட்டல் டிடெக்டர்ன்றது, இது நான் இங்கே தனியாக வச்சுருக்கேன். அது அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேமரா இருக்குது, ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகிற மாதிரி. ஸோ கேமராவும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு இதில் வந்து பவர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராசஸருக்கு மட்டும் தனியாக பார்த்திங்கன்னா நான் பவர் பேங்க் வச்சு ஒரு தனியாக பவர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாலு மோட்டார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு 12 வோல்ட் 1 ஆம்ப் பேட்டரி வந்து நான் தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா வந்து லைவ் டேட்டா வந்து வந்து ப்ராசஸ் ஆகக்கூடியதுன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வழியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நான் இதிலேயே கொடுத்துருக்கேன். ஸோ ஐஓடி பேஸ்ன்றதுனால ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மேலே இருக்க ரெண்டு பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் வந்து இதாகும். ஸோ பேக்வேர்ட் டைரக்ஷன் வேணும்னா அப்படின்னா உங்களுக்கு நான் ரெண்டுத்தையும் நான் பேக்வேர்ட் டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் லைட்டு வேணும்னாலும் லெஃப்ட் ரைட் டைரக்ஷனுக்கும் நான் கொடுத்துருக்கேன் தனியாக. ஸோ எந்த டைரக்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் எந்த டைரக்ஷன் வேணாலும் இந்த டைரக்ஷன் வேணாலும் இந்த டைரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் ரைட்டு டைரக்ஷன் வந்து போகிறது கூடியது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இதிலேயே ஒரு எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதில் வந்து லைவாக வந்து டேட்டா ப்ராசஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எதையும் டிடெக்ட் ஆகல ஆப்ஜெக்ட். ஸோ இன்கேஸ் இன்டர்ஃபரன்ஸ் எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் வந்து இதுவாகும். ஸோ இதை நான் கையை வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கேமரா கிட்டே வர்றதும் உங்களுக்கு கை வர்றதும் தெரியுது பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் நான் ஆப்ஜெக்ட் கிட்டே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஜெக்ட் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதுலையும் காட்டுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ நான் போயிட்டேன் அப்படின்னாலும் ஆப்ஜெக்ட் நாட் டிடெக்டட்னு வரும். ஸோ இது நான் டிடெக்டில். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் இப்போ இந்த கேமராவில் விஷன் தெரியுது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தெரியிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் வந்து இதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த நோட் எம்சியூன்ற மாடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வோல்ட்ஸில் தான் மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாமே மோஸ்ட்டாக ஆப்ரேட் ஆகும். ஆனால் இந்த மோட்டார்ஸ்லாம் ரன் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட்ஸில் வந்து மோட்டார் வந்து ரன் ஆகும். ஆனால் இந்த நோட் எம்சியூலேருந்து வர்ற 5 வோல்ட் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது இந்த மோட்டார் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோட்டார் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறோம். மோட்டார் டிரைவர் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட் வந்து 5 வோல்ட்ஸ் வச்சுட்டு அவுட்புட்டில் 12 வோல்ட் இருக்க லோடை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ இதை வந்து இந்த 4 மோட்டார்ஸ்க்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லெஃப்ட் சைடு ஒரு பேர் மோட்டார், ரைட் சைடு ஒரு பேர் மோட்டரை வந்து ஏபின்ற பார்ட்டை ஸ்கிப் பண்ணி நான் இந்த மோட்டார்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பின்னில் தான் இதில் வந்து நம்ம டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து க்ளவுட்லேருந்து நம்ம டேட்டா வந்து இங்கே கொடுக்குறோம். ஸோ இதில் அக்கறை நெட்டு கொஞ்சம் ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டேட்டா ரேட் வந்து தெரியும். ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்க இதில் யூஸ் பண்ணி சிஸ்டமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ரிலேட்டட்னு சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேட்டரியில் வந்து 12 வோல்ட் பேட்டரி தான், ஆனால் இந்த சர்க்கியூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் இந்த இதெல்லாம் ஆப்ரேட் ஆகிறது பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட்டில் வந்து 12 வோல்ட்ஸ் கொடுத்தா அவுட்புட்டில் வந்து 5 வோல்ட்ஸ் தர மாதிரி 7805 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐசி வந்து என்ன பண்ண அப்படின்னா அவுட் இன்புட்டில் வந்து 12 வோல்ட்ஸ் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் 5 வோல்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சர்க்யூட் ஆப்ரேட் ஆகிறதுக்கும் ப்ளஸ் வந்து இது ஆப்ரேட் ஆகிறதுக்கும் ஐஆர் சென்சார்ஸ் ஆப்ரேட் ஆகிறதுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேமரா வந்து டேரெக்டாக நம்ம பவர் பேங்க் வழியாக நான் பவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்ப்ஸ் வந்து தனியாக அது மாத்திரம் கன்சென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணி அதில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்.